அது ஏன்னா வயிறு புத்தியா இப்படி சொன்னார்ன்னு தெரியல. அவர் எப்படி, அவர் வந்து ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லான மனிதர் தான், ஏன் அந்த தவறு பண்ணார்னு தெரியல. அவர் அதை பற்றி பேசிடவே கூடாது. யாரோ ஒருத்தர் தீசிஸில் சொன்னதை மென்ஷன் பண்ணியிருக்க தேவையில்லை. வந்து ஆண்டாள் வந்து ஒரு தெய்வ பிறவி. இப்போ அவங்க உண்மையாக பிறந்த பிறப்பு உங்களுக்கு தெரியும். இவரெல்லாம் என்ன கவிதை எழுதுகிறாரு, அவங்க தமிழுக்கு வந்து நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தான் தமிழுக்கு பெரிய தொண்டாற்றிருக்காங்க. அவங்களுடைய திருப்பாவை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் அந்த தமிழோடைய இது. நான் நம்புகிறேன் அவங்க வந்து ஒரு தெய்வ பிறப்பு, ஆண்டாளுங்கிறது ஒரு தெய்வ பிறப்பு. இவர் அங்கே உள்ள ராஜமன்னாரோட போய் அவங்க சேர்ந்துட்டாங்கங்கிறது நாங்கள் நம்புகிறோம். ஏன் நம்பிக்கையை வந்து பொய்யின்னு பேசுகிறதுலாம் அதெல்லாம் தேவையாது. ஒருவருடைய நம்பிக்கை இதெல்லாம் மதம்ங்கிறது நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. தனி மனித நம்பிக்கை, ஒரு சொசைட்டியோட நம்பிக்கையெல்லாம் போய் யாரோ சொன்னாங்கன்ட்டு யாரோ எழுதியிருக்காங்க. வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளிநாட்டில் சொல்கிறவங்க கருத்தெல்லாம் உயர்வாக நம்மளாம் எடுத்துக்கிறோம், தப்பு அது. நம்ம தான் வெளிநாட்டில் போய் நிறைய விஷயங்களை நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான் சாதனைப்படுத்துகிறோம். ஆண்டாள் வந்து ஒரு தெய்வ பிறவியாக நம்பப்படுகிற ஒரு ஆழ்வார். இப்போ எங்கள் மூதாதையர் திருமங்கை ஆழ்வார் எங்கள் மூதாதையர். அவர் சீர்காழிசர் பக்கத்தில் ஆலைநாட்டு அரசராக இருந்தவர் தான் திருமங்கை ஆழ்வார். அவர் தான் வந்து 2000 திவ்ய பிரபந்தத்தை எழுதியிருக்காரு. அதுமாதிரி ஆண்டாள் வந்து நான் இந்த 12 ஆழ்வார்களில் ஒருவர். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தாருங்கிறதுக்கெலாம் சான்று இருக்குது. இயேசுநாதர் பிறந்ததுக்கு சான்று இருக்கிற மாதிரி அதுமாதிரி நாயன்மார்களில் பார்த்திங்கன்னா நரசிங்கமுனையர்னு திருக்கோயில் அவர் தான் எங்கள் மூதாதையர். அவங்க பிறப்புக்கான எல்லா சான்று இருக்குது. அதுமாதிரி ஆண்டாளுடைய பிறப்புக்கு சான்று இருக்குது. நம்மெல்லாம் தெய்வமாக வழிபடுறோம். எல்லோரும் வந்து ஆண்டாளை தெய்வமாக வழிபடுறோம். நம்ம மனசு வருத்தமாக, எனக்கு கவிஞர் வைரமுத்து ரொம்ப நண்பர். இதனால் ஏன் இப்படி இப்படி பேசுகிறாரு, இது தேவையே இல்லை. இது பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அவர் பேச ஹச்ராஜா வந்து பேசுகிறதெல்லாம் விடுங்க. பொதுவாக இதை மாதிரி நம்ம தேவையில்லாத சப்ஜெக்டை போய் பேசி, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார், நான் இங்கே ஒரு அந்த மரத்தை வழிபடுவேன், அதை வந்து இந்த மரத்தை போய் கும்பிட்றாரு அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது நான் தவறுங்கிறேன். எனக்கு அதில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கள் அம்மா வச்ச மரமாக இருக்கும், எங்கள் அம்மா இப்போ இல்லை, அவங்க வச்ச மரத்தை நான் கும்பிடுவேன். ஆன்மீகம் எல்லாம் வாழ்க்கை நம்பிக்கை தானே. இதுனா மூட நம்பிக்கைங்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு நம்பிக்கைங்கிறதே அது எந்த அளவுக்கு. இப்போ நான் போகிறோம், அந்த கடை மூடியிருக்க மாட்டான்னு நினச்சிட்டு போகிறது நம்பிக்கை. அதே இல்லை மூடத்தனம் இருக்குல்ல, மூடி இருந்தானா என்ன பண்ணுறாங்க. நம்பிக்கை மூட நம்பிக்கைங்கிற வார்த்தையே தப்பு. நம்பிக்கைனாலும் அதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மூடத்தனமும் இருக்கும். அதுமாதிரி அந்த அம்மா கனிமொழி வந்து இப்போ தான் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க கேஸில் இருந்து. அவங்க நம்ம திருமலைக்கு போகிறது என்ன, அவங்க என்னன்னா அரசியலுக்காக பெரும்பான்மை மக்களை வந்து நான் பிறந்த மதத்தை நான் தாக்கி பேசிட்டு என்ன ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற தைரியத்தில் இது வந்து சிறுபான்மை மக்கள் இதை விரும்புவாங்களா. இப்போ முஸ்லீம்களோ கிறிஸ்டின்களோ இவர் நம்ம வந்து திருமாலை பற்றி வெங்கடேச பெருமாளை பற்றி தவறாக சொன்னால் அவங்க வந்து அதை விரும்புவாங்கன்னு நினைக்கிறாங்க, தவறு. அது வந்து ஒரு விதத்தில் என்னன்னா பெரும்பான்மை மதத்தையும் சரி, சிறுபான்மை காவலர்னு நான் சொல்லிக்கிறதுக்காக பெரும்பான்மை மதத்தை இந்து மதத்தை சொல்கிறது பெரிய தவறு. எல்லா மதங்களும் ஒன்று தான். நான் ஹிந்துவாக பிறந்துட்டதுனால நான் வந்து இன்னொரு மதத்தை தப்பாக சொல்கிறதோ, இல்லை நான் ஹிந்துவாக பிறந்துட்டேங்கிறதுனால என் மதத்தை தாக்கி பேசிக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அடுத்தவங்களை கவரத்தை பண்ணுறதும் பெரிய தவறு. இவங்க வந்து வைரமுத்து பண்ணது தப்பு தான், நம்ம கனிமொழி பேசுகிறதும் தப்பு தான். இவங்க வந்து எதுக்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ எல்லாம் நல்ல படிப்பறிவு வந்துட்டு பக்தியும் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இது தனி மனித நம்பிக்கை, அவங்களுடைய விருப்பம் வந்து மதங்கிறது. இதை போய் அரசியலில் ஈடுபடுத்துறது, பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பிரித்து பேசுறதில் அவங்க பேசுறது பெரிய தப்பு. ஆண்டாளை பற்றி அவர் சொன்னது எனக்கே வருத்தமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், 4 நாளைக்கு முடிய ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவர் போய் எதுக்கு தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஆண்டாளோட திருப்பாவை படிச்சிங்கன்னா அதில் மனசு உருகாதவங்களும் இருக்க முடியாது. நான்லாம் தெய்வமாக நினச்சி அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். அந்த கோயில்லேயே அவங்க பிறந்த இடம் இருக்குது, அந்த துளசி மாடம் இருக்குது. அதை போய் கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது உண்மையாக தவறு.